ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் கேமிங் ஆஷ்வின் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பார்க்க போகிற கேம் தான் ஸ்வாடிகோ. அப்புறமா உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து பிசி ஏதோ பிரச்சனையாக எண்டிங் கூட நான் லேட்டராக தான் பண்ணுறேன், உண்மை சொன்னால் ரொம்ப லேட்டராக பண்ணுறேன், ஏன்னா 7வது பகுதி இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசாமல் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸ்வாடிகோ தான் இப்போ பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த கேமோட லிங்க் இருக்குது, இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. விவேக் அண்ட் பிரேம் எடுத்து ஸ்டாம்பாப்போட லிங்க், தமிழ் கேமோட லிங்க்லாம் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அவங்க சேனலையும் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா இந்த கேம் யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ அவங்களா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அமுத்தி ஆன் ஆப்ஷன் போட்டுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கரெக்டாக நம்ம நம்பரும் காமிக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து பிறந்து வராங்கன்னு எனக்கும் சரியாக தெரியல. எப்படி இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணுவேன், அதுக்கு ப்ளர் பண்ணிடுவேன். ஓகே, டே அப்பாடி இருங்க கைஸ், கீழே தள்ளி விட்றதுங்க. ஆஹா, கழிச்ச சான்ஸ் கூட மிஸ் பண்ணிட்டியாடா. ஆஹா, ஓஹோ, இருங்க ஈஸ், எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, இருங்க மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ தாவியாச்சு. இப்போ ஆடியோ கொஞ்சம் தான் அதிகமாக வர மாதிரியே இருக்கும், வரத்துக்கோங்க. ஐயோப்பா, முக்க வச்சுருவாங்க போலி. ஐயோ, இங்கே வர இது வரையா? அண்ணே அண்ணே, தயவு செஞ்சு தள்ளி விட்றாதீங்க என்னே. தள்ளி விட்டுருச்சு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப நாள் ஆச்சா ஆடி வர, அதால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேயா. என்னடா அஸ்வின் பிளேஸ் த ஹார்டஸ்ட் கேம்னு பேர் வாங்கிடும் போலி இந்த கேமே. ஐயோ, ஐயோ, டே போட, என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கரெக்டாக தள்ளி விட்றாங்க. ஐகோ ஐகோ, நீ தள்ளி ஆப்பாடி ஜஸ்டி. டே இருடா, கொஞ்ச நேரம்டா, கொஞ்ச நேரம்டா. ஆஹா, கரெக்டாக குத்துறதுக்கே வச்சுருப்பான் போல, கூமிட்டுங்க. ஐயாப்பா, அத்தா இங்கே வேறு டைல்ஸ் வேறையா என்னென்னு வச்சு. எவன்டா அந்த வேகமாக வச்சவன், கரெக்டாக நம்மளுக்குன்னு சோதனை செய்கிறதுக்கே கொண்டு வருவாங்க போல. ஆஹா, ஓகே, ஹெல்த்து கிழிஞ்சுது திமியா. ஆஹா, ஓய் அண்ணே இருங்க அப்பாடி, அதே தள்ளி விட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. இங்கே ஏதோ இருக்குங்க. ஆ, பொட்டி அடா, அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோங்க. ஓகே, 1412 எக்ஸ்பி. ஒன்றும் வேணுமா? வாங்கடா, ஒன்றும் வேணுமா கைஸ் அவனுக்கு? இருக்கிறது நொட்டாதுன்னு ஒன்றும் அவனுக்கு தேவையாடா? கடைசி அப்கிரேட்னு நினைக்கிறேன், எனக்கே சரியாக தெரில. அப்புறமா நம்ம போர்ஷன் வாங்கிட்டோம், உண்மையாக சொன்னால் கடையிலேருந்து என்ன போர்ஷன் ப்ரோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கீழே பார்த்துக்கோங்க நீங்கள். ஏய் இரு, ஐயோ எவன்டா இப்படி வச்சவன். ஆ இருங்க ஒரு நிமிஷம், அடுத்த கரெக்டாக தான், ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டனும்னு நினச்சேன். ஆஹா ஆஹா, டே என்னடா ஸ்லோவாகி ஃபாஸ்டாகுது, இதெல்லாம் வந்து கடுப்பு ஏற்றுதுங்க நம்மளே. ஏதோ மேலே தான் போனோம், அது மட்டும் புரியுது. ஏண்டா என் உசுறு எழுகத்துக்கே வருவீங்களாடா? ஆஹா, நம்ம இப்படியே போவோங்க. ஜஸ்ட் வரட்டும், வச்சுக்கிறேன். வா வா, வந்து உசுறு எழுகத்துக்கே குறியாக இருக்குதுங்க இது. கடைசியில் சொல்லுவாங்களாம், தம்பி இங்கே பொட்டி தான் இருக்கேனே, மேலேருந்து வந்தவனை கீழே தள்ளி விட்டீங்களேடா. ஐயோ, டே இங்கே தான் உங்க ஸ்பாயின் பண்ணிட்டான். டேய், ஓய்யோ ஜஸ்ட். ஆஹா, ஆ நல்ல வேலை. ஓ விகால், ஏதோ இங்கே மேலே இருக்கு, என்னன்னு பார்த்துரும். ஐயோ, ஒன்னு பட்டி எவனுக்கடா இதுக்கு மேலே காசு. டேய் போங்கடா,
குயிக்கா எப்படி கரெக்டாக குதிச்சுங்களே. ஐயோ இங்கே வேறு ரெக்கார்டிங் வேறு வச்சு விட்டேன், அது அங்கேயே கரெக்ட். அடுத்த அடிக்கு நீ சாகணும், சாகு. மேஜிக் யூஸ் பண்ணுறாமா? ஓ மூவ் ஆகிறதுக்குள்ளேயே இதாகிடும் போலியா, இன்னைக்கு இறுதி பகுதி பண்ண மாட்டோம் போலியா போகிற போகல பார்த்தா. ஆ இந்த நட்சத்திரத்தில் வேறு ஓடணுமா? ஆஹா ஐயோ இப்போ தான்டா வந்து அதுக்குள்ளேயே வாடா. எப்பா எக்ஸ்ட்ராவும் தாவக்கூடாது கம்மியாகவும் தாவக்கூடாதுன்னு போயிட்டு இருக்கிறேன். உங்கள் ஆடியோ ஆடியோ வந்து விட்டு விட்டு தான் கேட்கலாம், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதிகமாகவும் கேட்கலாம் கம்மியாகவும் கேட்கலாம். டே ஒன்றும் ஃபைனல் வரலையாடா. ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குது, வயசே ஆகிடும் போலியே. ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்கு தான் இந்த கேமில் ட்விஸ்ட்டு இருக்கும்னு சொன்னாங்களே, இதுதான் அந்த ட்விஸ்ட்டா? என்னால் கேம் முடிக்க முடியாது போலீங்களே, போகிற போகல பார்த்தா முடிச்சிருவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அப்படி சொல்லுவேன் ஆனால் நானே செய்ய மாட்டேங்க. ஐயோ அப்போ அடி ஜஸ்ட்டு அடுத்து 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 என்ன ஐயம்மா என்னடா மேஜிக்கு? ஐயோ என்னங்க என்னங்க இப்படி அடிக்குது? ஆ அதுவும் அடிக்க முடியல, இருங்க அது அடுத்த தடவை இப்படி பார்த்து. என்னது மேஜிக்கு வாய், அடுத்த தடவை வாய் இருக்காது பார். அந்த வாய் என்ன என்ன வாய் இது இழுக்குது விடுது. ஆ ஆஹா வா, இன்னைக்கு ஹெல்த் வேணும். அப்பாடி செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஐயோ ஒன்றும் ஒரு மேஜிக் பவர் இருக்குது, பார்ப்போம் இன்னைக்கு எண்டிங் பண்ண முடியுதான்னு. ஏன்னா இவங்க இப்படி உசுறு எடுக்கிறாங்க, பார்த்துப்போம். வந்துட்டோம் கைஸ். இங்கேடா என்னடா ஐ தாத்தா, தாத்தா இல்லை ஆசிரியர். ஹலோ கதாநாயகனே, நீ வந்து இந்த டைமென்ஷன் போர்ட்டல்குள்ளே நீ போகணும், அப்போ தான் நீ வந்து ஒன்றும் டைமென்ஷனுக்கு போகணும். அது எதுக்கு போகணும் நான்? அங்கே வந்து கரப்டன் பவர்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து டார்க் அதாவது ஏதோ அங்கே ஒரு சக்தி இருக்குமா அது கொண்டு வரணுமா. நான் நீ வந்து அவனை தோக்கடிக்கணும்னா இந்த பவர் வந்து நீ கற்றுக்கணும் கண்டிப்பாக. டைமென்ஷன் டு டைமென்ஷன் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்து உள்ளே போய் அந்த போர்ட்டலில் ஒன்னு சைடு வந்து எனக்கு ஒன்று கொண்டு வரணும் நீ. பத்திரமா போ, வாழ்த்துக்கள். என்ன ஐயா அந்த மாதிரி இருக்குது, என்ன நெருப்பு விடுது? ஐயோ ஐயா நீங்கள் வச்ச வாயி நல்லா வந்துருச்சு எனக்கு. ஓஹோ ஜஸ்ட்டு அடுத்தது போடா, இங்கே நின்றுட்டு. ஐயோ இது வேறையா? ஓ கத்தி உங்களுக்கு வேலைக்கு ஆகும் போலங்க. ஐயோ ஏன்டி மத்தியிலேயே அடிக்கிற, முடிஞ்ச கீழே வாடி. உன் டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும்டி, என்ன பட்டுன்னு போயிடுமா போல. எவ்வளோ எக்ஸ்பி கர்மம் தான். இங்கே பாருங்க சாகடிக்கிறதுக்கே முள் வைப்பாங்க போல. அடா பாவீங்களா, ஏ ஏதோ ஆசிரியர் வர ஏதோ கொண்டு வர சொன்னாங்க. இதுதான் கொண்டு வரணுமா? கொண்டு வந்துட்டா போச்சு. இது என்னதுன்னு எனக்கும் தெரில, ஏதோ வேற மற்ற டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு போல. டே கீழே இருக்குங்களா அதை? டே அங்கே என்னடா முட்டிட்டு இருக்கிற, முத்தம் கொடுக்குற மாரி, ஓனாய் முத்து விட்டவன் மாரி. ஐயா கொஞ்சோண்டு பக்கமாக வர முடியுமா, இல்லைன்னா இவ்வளோ தான் உங்கள் டிஸ்டன்ஸா? கீழே வர நெருப்பு வர போகுது. அப்பாடி கரெக்டாக தாங்க குது வெயிட் பண்ணியிருக்கிறோம், இல்லைன்னா அதோ கதி. டே சீக்கிரமாக மேலே தூக்குடா, அது போலியானாலும் அச்சா நான் போலியானாலும் அதை போக வச்சிட முடியலன்னு. ஆ வந்துடுச்சு. ஐயோ ஜஸ்ட்டு இருங்க, அது பக்கம் வந்துட்டோம், அப்புறமா நம்ம இது பண்ணலாம். அப்புறமா அவசரப்பட்டு நம்ம இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான்.
உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை கொண்டுட்டான். நம்ம அவசரப்பட்டக்கூடாதுன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். அது எதோ சக்தி போலங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடிச்சிடலான்னு பார்த்தேன். இல்லை வா வா பின்னாடி வான்னு கூப்பிட்டுருச்சு. இதோ இந்தமாரி கூப்பிட்டுருச்சு. என்ன பண்ணுறோம்னு ஆரம்பிச்சிருச்சுடா கீழே விழுறதுன்னு. இதுக்கு மேலே தான் ஒழுங்காக போய் ஆகணும். சீக்கிரம் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. அங்கே யாரும் லொக்கேஷன் கொடுக்குறதுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு. ஏய் கீழே இறங்கடா. திரும்பி கீழே இறங்கட்டும். அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ என்ன எல்லாம் ஜூமில் தெரிகிற மாதிரியே இருக்குது எனக்கு. வேண்டாம் பொறுமை கடலிலோ பெரிதுன்னு விக்கால். விக்கால் எப்படி கொண்டு வந்துட்டோம்ல? இந்தாங்க கேட்டிங்கள நல்லா பண்ண. நீ வந்து அதாவது நீ வந்து காமிச்சிட்ட நீயே வந்து நல்ல ஒரு ஆளுன்னு இந்த சக்திக்கு. இந்தா இந்த என்னது இந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டு மற்ற டைமென்ஷனுக்கு வந்து உன்னால் போக முடியுமா? அது வந்து நீ வந்து அங்கே வந்து இன்விசிபிளாக இருக்கிறத கூட நார்மலாக ஆக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் நீ வந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது வந்து நீ கண்டிப்பாக உனக்கு தேவைப்படும். இந்தா நீ வந்து அப்புறமா இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்குமா இது வந்து திமி இதாகிறதுக்கு. நான் வந்து திமி உன்னை பார்க்குறேன். காட் ஸ்பெல் டைமென்ஷன் ட்ரிஃப்ட் ரிஃப்ட் அப்பாட்டுன்னு ஒரு இது ஒரு கேம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ராச்சட் அண்ட் கிளங்க் இது அந்தமாரி சொல்கிறாங்க. பார்த்துப்போம். டே சென்ட்ரலில் போக இல்லைனா எங்கேயாச்சும் போடா. கடுப்பு ஏற்றிடுறாங்க இந்த ரெக்கார்டிங்கு காமிக்கிறது. இப்போதைக்கு தேவைப்படாது. தேவைப்படும் போது அந்த மந்திரத்தை போட்டுப்போம் நம்ம. அப்புறமா ஐயோ கீழே விழுந்துட்டேன்டா. இப்போ தான்டா இது பண்ணேன். அதுக்குள்ளேயே வாடா. ஓகே ஐயோ திரும்பி வந்துடு. அடங் ஓகேங்க நம்ம ரீச் ஆகிட்டோம். அந்த துப்பு நம்ம இந்த ஜென்மத்தில் போக மாட்டாங்க. அப்படியே சளியாட்டமாக நின்னும் என்னது அடா நல்ல காரியம்தான் செஞ்சு செஞ்சிருக்கிற. பயம் இருக்குல்ல அப்படின்னா எதுக்கா? ஓ மேஜிக் உனக்கு இது பண்ணாதா? நல்லது தான். இதுக்கு மேலே காசு வேண்டாம்னு ஏண்டா என்னை சொல்லிக்கிறீங்க? ஒருவேளை அப்படி போகக்கூடாதோ? அப்படிதான் அங்கே போகக்கூடாது போல. அப்படின்னா அட ஏண்டா ஏன் இல்லைனா இங்கே ஏதாச்சும் இன்விசிபிள் பார்த்துன்னு ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க இல்லையே அந்தமாரி. அங்கே ஃபஸ்ட்டு ஏதாச்சும் நல்லா இதுவாக வைக்கணும் போல. ஐயோ எங்க இவன் முன்னாடியே போக முடியலங்க இவனை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு. அடோ எங்கேயோ கூட்டிகிட்டு வந்துடுச்சுடா. இது இந்த மாதிரி தான் ஆகுது. பார்த்துப்போம். அதுக்குள்ளே 16 நிமிஷம் ஆகிடுத்து. ஓகேங்க அதுவும் இதேமாரி தாங்க. இன்னும் இங்கே எதுவும் இல்லையே. ஓஹோ ஆமாங்க அவர் இங்கவா. டே இருறா என்னடா நீ அடிக்கிற. இன்னுங்க கம்மியாக குறையுது. எலே என்னைய பற்றி உனக்கு தெரியாது. நான் தான் கதை கதாநாயகன்ல. இந்த கதையோட கதாநாயகனை இப்படி போட்டு அடிச்சிங்கன்னா எப்படியில்ல? வா சாவி இவங்கிட்ட வச்சிருக்கிறான். ஓகே இங்கே தான் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க போல. ஓகே அவன் தான் வில்லனா இந்த இடத்தோடது இல்லைன்னா மெயின் வில்லன் இருக்கிறானா? ஓ இவன் தானா?
ஓஹோ இப்படி தான் போகணுமா தம்பிக்கு? டே என்னடா ரெட் கலராக ஏதோ போகுது. டே நீதான் குட்டி குட்டி போட்டுட்டுக்கிறிய நீதான். ஆஹா எங்க திமி அவன் இதாகிட்டாங்க. ஆஹா என்னடா அந்த ரெட் கலரா ஏதோ துரத்துது. ஆஹா எங்க இது யூஸ் பண்ண உயிர் குறையும் போலுங்க. ஹெல்த் தந்துட்டு போதுங்களான்னு பாருங்க. அப்போ அடி ஐ மேக்ஸே ஹெல்த்து ஏத்துன்னு ஒன்றும் ரெண்டு லெவல் இருக்குங்க. கடைசி நேரத்தில் எப்படியோ டிஃபீட் பண்ணியாச்சு. ஓகே நான் பவரை மாற்றிக்கிறேன். உயி 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 ஐ ஸ்வாடு கட்டிடுச்சு கடிச்சிடுச்சு கடிச்சிடுச்சு. நாலு ஷேடு மெகா பிளேடு கடித்து விட்டது. ஓகே இப்போது நம்ம அந்த வெப்பன் நாலு பகுதியும் கடிச்சிருச்சு. ஓகே இப்போ போய் பார்ப்போம். அதாவது நான் உன்னை அதாவது நான் உண்மையாகவே தருமையாக செஞ்சுருக்கிற கதாநாயகனே. இப்போ நீ வந்து அந்த கிரே அதாவது அந்த கேவுக்கு போய் நீ அந்த பவர் சாம்பர் ஆஃப் பவர் இது பண்ணிக்கோ. அப்புறமா நீ வந்து அந்த ஏஷியன்ட் அதாவது வந்து அந்த மெகா பிளேடாக ஒன்றா மாற்றிடு திமியோன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் மாக் என்னடா இது புது சோதனையாக இருக்குது. இங்கே எங்கேயோ போக சொல்கிறாங்க போய் தான் பார்த்துருவோம். டே போங்களா அடித்தாலும் உனக்குலாம் டைம் கொடுக்குறாங்களா. சேர்த்துப்போ போகிற வழியில் மார்க்கெட்டும் வாங்கிட்டு போயிடுவோங்க. அப்படியே வேணாம் கீழே போவோம் என்ன தான் ஆகிட போகுது. டே போங்கடா உங்களை மதிக்க கூட மாட்டேன்டா. என்ன கீழே போகுது அச்சோ மேலே தானே போகணும் அப்படின்னா. அச்சோ வழி மறந்துட்டேனே அடா கீழே தள்ளி விட்டான்டா. சார் இங்கிலேருந்து டெலிபோர்ட்டர் இல்லையா சார்? நிம்மதியாக போக விடுறியா நண்பர். என் அளவுக்கு கூட சக்தி இல்லைங்க அவனுக்கு. அவன் வந்து என்னை இப்படி அடிக்கிறாங்க. வெடிந்துடுத்து ஓகே போட. எங்கே சார் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருதா? ஆமாம் ஃபாலோ 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 இவனு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி கிழிஞ்சுது. இதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்னு சொல்கிறது போல. இப்போ என்னடா பேசினேன் அந்தமாரி இது பண்ணுறதுக்கு. இக்கா கால் ஓகே என்ன இருக்கு மேலே போகலாமா? கீழே தான் விழணும் போல மேலே போனாச்சு. அப்போ அடி ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ எங்கே சார் போனோம்? டே வாங்கடா உங்களுக்கு என்னடா தண்ணி கடியிலேருந்ததுலாம் எதோ வருதுங்க. மேலே போயிட்டேண்ணா தம்பி. அதுக்கு சொர்க்கவாசலுக்கு போகணும்னு சொல்லிடாதீங்க. எங்க இப்படி போகணுமோ? எப்படிடா போனாது இப்படி ஒரு பசில் வைப்பானு? அடா பாவி போன வழிக்கே வந்துட்டேண்ணா போன வழிக்கே வந்துட்டேங்க. இருங்க ஸ்டா இல்லைங்க அது ஏதோ புது இடம் போல அப்படின்னா இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கும். இருங்க அங்கே ஏதோ ஒரு வாழ்க்கைனம் கூட இருக்குமே அங்கேயா இல்லைண்ணா? இந்த இடம் இல்லை. என்னடா கீழே கொண்டு வந்துட்டீங்க? நான் போக வேண்டிய இடமே இல்லைடா எல்லாம். என்னடா பண்ணுறது இப்படி சோதிச்சு போட்டாங்க. ஒன்று பறக்க விடணும் இல்லைன்னா இது பண்ண விடணும். டே போயிடுங்கடா அடா கீழே விழ வச்சிட்டாங்க ஐஸ் திமியா சுவாயி. உயிங்கு திமியா ஸ்பான் ஆகிட்டிங்களா? ஆ இந்த தடவை எஸ் போங்களா.
ஆ வந்துட்டோம் கைஸ், இங்கே தான். என்ன அது அப்படியே குதிக்க முடியாதா? குதிச்சு தான் பாருன்னு அவங்க. ஆமாம், இங்கே என்னடா இருக்குது அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு? என்ன பண்ணோம்? ஆமாம், ஒரு பகுதி, ரெண்டாவது பகுதி, மூணாவது பகுதி, நாலாவது பகுதி, இத்தனை பகுதியும் இருக்குது. ஒன்று சேர்க்குறாங்க, ஒன்று சேர்க்குறாங்க, ஒன்று சேர்க்குறாங்க. மெகா பிளேடு அச்சீவ்மெண்ட் அன்லாக்ட். மெகா பிளேடு உங்களுக்கு என்னது, ஷேட்டர் பிளேடா அப்படின்னா? இது பேர் ஏ, இது செம்மையாக இருக்கு. இருங்க, இங்கே ஒன்று டே அப்படின்னா டைரெக்டாகவே வந்துருக்கலாமா? இது வந்து அதாவது ஒன்றும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. நீ வந்து அந்த சோர்ஸ், அதாவது எங்கேருந்து அந்த கரப்ஷன்லாம் நடக்குதோ அதை அழிக்கணும். போயிட்டு வா கதாநாயகனே. சரிங்க தாத்தா, ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு வரேன் தாத்தா. ஏன்னா மெடிக்கல் பேக்கெட் வாங்கணும்ல நான். தம்பி ரெண்டாக கொடுக்க மாட்டிங்களா? நீங்கள் உயிர் எவ்வளோ இருக்குது? அச்சோ பாதி தான் இருக்குது. நம்மளுக்கு உயிர் ஏற்றுற மேடம் கிட்டே போய் கேட்டு வந்துடலாம். இருங்க. அப்புறமா அங்கே ரொம்ப இந்த கத்தியோட பலசாலியாக ஒருத்தன் இருக்கிறான் சார்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். ரொம்ப நன்றிம்மா. இரு, ஐ மெகா பிளேடு தான் கையில் இருக்குதுன்னு. இது ஒன்றும் அந்த சந்தேகம் தீரலையானே. அண்ணா நல்லா இருக்குங்க கத்தி, உண்மையை சொன்னா. ஓகே, இங்கே தான் போகணும். ஒரு சில்லரை இந்த கத்தியை வச்சு வெட்டினாலும். ஓகே, ஏய் எங்கடா இருக்குது? ஏய் இந்த மேடம் ஜி தானே? அந்த மேடம் இங்கே வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். ஏண்டி வர போறியா இல்லையா? அடி ஏங்க, அப்படியே அவள் செத்து போயிடுவா போலங்க. அச்சா பவர். வாங்க, இந்த கத்தி வச்சு உங்களை அடிக்க முடியாது. ஓ, அடிக்கலாமா இப்போ? அச்சா இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு இது இல்லையா, மேஜிக் இல்லையா? ஓகே, இதை யூஸ் பண்ணி போனோம். போய் பார்த்துக்கே. கடிக்குமா கடிக்காதா, கடிக்குமா கடிக்காதா? ரீஃபில் ஆகுது. ஆனால் இது நார்மல் ரீஃப் தானே பா. ஆனால் லைஃப் பார் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் ஏறணும். வேணா யூஸ் பண்ணிக்கிட்டே போவோங்க நம்ம. ஓகே, இங்கே ஒரு போட்டிங்க இருக்கா? ஓகே, நம்ம இருட்டு உலகத்துக்கு வந்துட்டோம். அடா இங்கேயுமா? டே இங்கேயும் நெருப்பு விட்டு வைக்கலையாடா. டே எங்கேருந்துடா நெருப்பு வருது தெரியாமல்? எதோ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எந்த வாய் அந்த மாதிரி கருப்பு? என்ன பெரிய கரப்ஷன்? ஐயோ அத்தா வந்துக்கோங்க. இருங்கடா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம். ஆச்சோ எது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னே தெரியலையா. இது ஃப்ரீசிங் பவரே வேலை செய்யாது இதுக்கு. அச்சோ கொண்டுருச்சுங்க. அடா இந்த கத்திக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு? மேஜிக் இல்லைங்க, அதுதாங்க உண்மை. அடா கொலகால சண்டா சண்டாலா? நீயாடா என்ன கொலை பார்த்தானே? என்னடா ரெண்டு? அடா பாருங்க, ஐயோ தலையை நீட்டிருந்தா கொண்டுருக்கும் போது. ஆஹா செத்தோலி, திரும்பி அனுப்பிச்சு விட முடியுமா? அடா பாருங்களா, எதிராக அனுப்பிச்சு விட்டுச்சே. அடுத்த தடவை அனுப்பிச்சு விட்டீங்க கொண்டு போட்டுருவேன் நான். என்ன இருட்டா இருக்கு அண்ணே, இது என்ன இருட்டா இருக்குங்க? ஓ ஓ ஓ, ஏங்க இது என்னதுங்க? கருப்பு ரெட் கலராக வருது பின்னாடி துரத்திக்கிட்டு. உயிர்? ஐயோ என்னடா இவ்வளோ உயிர் குறைஞ்சிருச்சு, அந்த ஆண்டியாக குறைச்சிது. சரிங்க, இங்கே ஏதாச்சும் இருக்கா? இல்லை அப்படின்னா வேறு வழியிலேருந்து வர மாதிரி வச்சுருப்பாங்க போல். இருங்க, எதுக்கும் நம்ம இப்படி
நம்ம மேலே தாங்க போய் ஆகணும். ஓகே, ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, இருங்க கொஞ்சம் நேரம் இது பண்ணிடலாம், நம்ம முடிச்சிடலாம். என்னது வேர்ல்ட் செண்டா? என்னடா வயலட் சப்த கருப்பியன்லேருந்தெல்லாம் சுட்டு எடுத்து வந்திருக்கிறீங்க? இருங்க, நீ ஸ்னைப்பர் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு இப்படிலாம் ஸ்னைப் பண்ணக்கூடாது. அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறமா நான் பார்த்தேன்னா இப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நீ. அந்த பாக்ஸ் வந்துடுவானே இன்றைக்கே? என்னடா இவ்வளோ தூரம் நான் கிலோமீட்டர் கணக்காக ஓடிட்டுருக்கிறேன். வேர்ல்ட்ஸ் எண்ட் கீப் என்ன கீப்போ? அச்சோ இதா? ஐயோ இருங்க. அட இன்னும் நினச்சிடுவானே. ஆஹா அட ஆ ஐயா இப்படி புலம்ப விட்டாங்களேடா கடைசியில் ஒன்றே. ஐயோ வேர் இஸ் மை ஸ்பான் பாயிண்ட்? சரி கேம் ஓவர் தான், எனக்கே தெரியுது. அடா பாவீங்களா. ஐயோ ஐயா இங்கேயும் முடியலையான்னு ஸ்டார்டிங்கே இந்தமாரி பண்ணிங்கன்னா எப்படி சார்? ஒரு இதுவும் இருக்காதா? கேம் முடிக்கிறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? ஏ என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், விட்டுக்கிட்டே இருக்கிறேன் தூரத்துலேருந்து. ஆஹா எவனோ நல்லா ஆயுதத்தை வச்சுருக்குறாங்க அங்க. தாண்டி போகலான்னு பார்த்தா முக்க விட்ருவாங்க போலியே. டேய் எவன்டா இதை கொண்டு வந்தவன்? இந்த மாதிரி கல்ல ஓடிடு ஓடிடு. ஐயோப்பா ஒன்றும் ஸ்பான் ஆகலை. ஐக்கால் வந்துட்டோம்ல, இதுக்கு மேலே பிடிங்கடா பார்ப்போம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பிடிச்சி நசுக்கிட்டே இருந்தாங்க. ஏமா உனக்கு வேற பொழப்பு இல்லையா? என்கிட்ட வம்பு இழுக்கணும்னு நீ பிறந்து வந்தியான்னு கேட்குறேன். ஐக்கா ஓகே, அடுத்த ஸ்டேஜோட நம்ம முடிச்சுப்போம். அடுத்த ஸ்டேஜுக்கு போன உடனே எப்படி இருந்தாலும் ஹெல்த் ஏறிடும். அது வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் எத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஓகே அடுத்த ஸ்டேஜில் பார்ப்போம். ஓகே இப்போது அஸ்வின் மட்டுமே பாபா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைச்சு ஆல் ஆப்ஷன் மட்டும். அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறமா எல்லா அதால் மறக்காமல் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே பாபாய்.